அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பழமலை நகர்ல இருக்கோம். இங்க நரிக்குறவர் சமுதாயத்தினர் நிறைய பேர் வசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவங்க சமுதாயத்துல பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன, அவங்களோட கலாச்சாரங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்துல நாங்க வந்து காடை கதுவாரி பிடிச்சி நாங்க கிராம கிராமமாக நாங்க இருந்து வாழ்ந்து வந்தோம். இன்று வரை இருந்து வந்துகிட்டு இருந்தோம். இன்னை வரையும் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராம தலைவர் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கலாச்சாரங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐயா வணக்கம். ஐயா, நான் இந்த சமுதாயத்தில் வந்து கிராம தலைவராக இருக்கேன். சிவகங்கை மாவட்டம், மாவட்டம் சிவகங்கை வாணியோடி பஞ்சாயத்து உள்பட பழமழை நகர் கிராமத்தில் வசித்து வரும் மக்களுடைய தலைவர் சௌந்தரராஜனாக இருக்கிறேன். என்னுடைய பேர் சௌந்தரராஜன். ஐயா, எங்களுடைய கலாச்சாரம், நாங்கள் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் வந்து காடை கதுவாரி பிடிச்சி நாங்கள் கிராம கிராமமாக நாங்கள் இருந்து வாழ்ந்து வந்தோம். இன்று வரை இருந்து வந்துகிட்டிருந்தோம். இன்னை வரையும் அந்த கலாச்சாரத்தை, அந்த கதுவாளி இதுகளை வந்து ஃபாரஸ்ட் மூலியமாக அதை நீங்கள் நிப்பாட்டிட்டு எங்கள் தொழில் அந்த இதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து பாசி ஊசி வளையல் பலூன் கிராமத்து கிராமத்து திருவிழாக்களுக்கு நாங்கள் சென்று நாங்கள் கிளப்பு எடுத்து வந்துகிட்டு இருக்கின்றோம். இதே நேரத்தில் சந்தையில் மார்க்கெட்டில் பஸ் ஸ்டாண்டில் கடை போட்டு ஊசி பாசி கடை போட்டு நாங்கள் அன்றாடு 10-300 ரூபா ஏவரத்தை பார்த்து எங்கள் வயிற்ற கழுவுகிறோம். எங்கள் சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஐயா, இன்றைக்கி என்னன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த ஊரில் வந்து 350 குடும்பம், 800 சில்லறை 800 மேலே நாங்கள் மக்கள் இருந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கின்றோம். ஐயா, நாங்கள் இருந்து வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு நிலையில் அன்னைக்கு வந்து குச்சி விட கூரை விட நாங்கள் இருந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம். இடையில வந்து எங்களுக்கு ஒரு 150 காலனி வீடு கட்டி விட்டதாக அந்த காலனி வீடுக்கு இடையில வந்து மிஸ்டேக் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு ஒரு 105 பேருக்கு ஒர்க் கார்டு கொடுத்து நாங்கள் வந்து வீடு கட்டுக்க ஆரம்பித்தோம். அது அவங்களே கிராமத்துலேருந்து கவர்மெண்ட்டே கட்டி கொடுப்பான்னு நினச்சோம். எங்களை வந்து கட்டிக்கிற சொன்னாங்க. நாங்கள் அந்த ஈடு முதல்ல போட முடியாமல் பாதியும் அறங்குறையுமா இருந்தால் இருந்துகிட்டு இருக்கின்றது. இப்படி நிலையில் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வருகிறோம். இன்று நிலையில் நான் இதுவரைக்கும் நானும் பல தடவை மாவட்ட ஐயா கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் எல்லா இடத்திலும் நானும் மனு அளித்து அழுத்து கொண்டிருக்கின்றேன். அதுக்குண்ட அத்தாட்சிகளை என்னை இருக்கின்றது. இலவச பட்டா, வீடு மனை பட்டா, இலவச வீடு கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். ஒரு காலனி வீட்டில் 2 குடும்பம் அல்லது 3 குடும்பம் இருந்து வசித்து வருகிறோம். அந்த வீடுகளை இருந்து நிலையா இருக்கும் நிலையில் இல்லை. இன்றைக்கா நாளைக்கா விடுமா என்று புரியவில்லை. ஏற்கனவே ஒரு வீடு விழுந்து 2 குடும்பம் மிஸ்டேக் ஆகிவிட்டது. அது நல்லா கவர்மெண்ட் ஐயா உங்களுக்கு தெரியும். இப்போ நிலையில இருந்து வாழ்ந்து வருகின்றோம். இப்போ நிலையில இருக்கும்போது எங்க கலாச்சாரத்துக்கு ஐயா, இந்த நாங்கள் எப்படி வாழ்ந்து வந்தோங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஐயாக்கள் கேட்டார்கள். அதுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் 10,000-20,000 செலவு பண்ணி கல்யாண காட்சி வச்சு ஏன்னா நாங்கள் பொண்ணுகளுக்கு சீர் வரிசையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. மாப்பிள்ளை இடத்துலேருந்து எங்களுக்கு 1,500 எங்களுக்கு பொண்ணுகாரர்களுக்கு கொடுப்பார்கள் ஒரு பரிசப்பணமாக. அதை வைத்து கொண்டு தான் எங்களை திருமணம் பண்ணி நாங்கள் நடத்தி இதே நாங்கள் கௌரவத்தோடு இருந்து வாழ்ந்து வருகின்றோம். ஒருத்தனுக்கு ஒருவர் மனைவி என்பதை நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். அது சொல்லுவா சொன்ன மாதிரி ஐயா, பாசிமணி ஊசி விற்போமுங்க காசுக்காக மனத்தை விற்க மாட்டோம் என்று அந்த கேள்விக்குறிக்கு இதுவரைக்கும் இருந்து நாங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நரிக்குறவர் சமுதாயத்தில் என்ன நான் ஒரு விசேஷமான ஒரு இதை உங்களை பேசுகின்றேன். அந்த மாதிரி இருந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். இந்த மாதிரி இந்த கலாச்சாரத்தை வந்து ஒரு 1,000-1,500 அவங்களால முடிஞ்சது சிம்பிளான ஒரு இது, ஒரு 10 படி 15 படி அரிசியை போட்டு சமைச்சிட்டு என்னத்தையோ கோட்டையிட்டே போட்டுட்டு என்னத்தையோ காய்கறி வச்சுட்டு சிம்பிளான முறையில் நாங்கள் கல்யாணம் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு வர்றோம். இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து எல்லா மக்களையும் பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு முன்னிலையில் கொட்டையிட்டே போட்டு மைக்ஷர்ட் டிஷர்ட் போட்டு என்ன ஒரு சில நிலையில் சரியான நிலையில் நீங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. இந்த கிராமத்தில் உள்ள நிலையை பார்த்து கவர்மெண்ட் ஐயா நீங்களும் பார்த்து எங்களை பணிபுரிந்து ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல விசுவாசத்தோடு எங்களையும் இந்த மக்களையும் வாழ வைக்க, ஸ்கூலில் நாங்கள் படிக்காத மேடை, எங்கள் குழந்தைகள் படிக்காத ஒரு மேடை, நாங்கள் நாடோடி இனம் என்று எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு நாங்கள் நிலையாக இருந்து டவுன்லேருந்து எங்கள் ஹாஸ்டல்லேருந்து டவுன் ஹாஸ்டல்லேருந்து எல்லா இடத்துலையும் எங்கள் மக்கள் போயிட்டு எங்கள் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கார்கள், நல்ல முறையில் இருந்துக்கிட்டு இருக்கார்கள். தங்கபாண்டி என்பவர்
பத்து வந்து அவரு பன்னெண்டு போயிருக்காரு. நூற்றி வந்து ஒரு மார்க் வாங்கிட்டு, ஒரு தமிழ் மார்க், ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு, ஆமாம் வாங்கிட்டு 438 ஒரு மார்க், தமிழ் மார்க் வாங்கிட்டு ஒரு நல்ல முறையில் பேத்தி மயந்தேன். பேத்தி மயன் தங்க பாண்டிங்கிறவர் வாங்கி இருக்கிறார்கள். அவருக்கு முன்னாடி என் தம்பி மயம் வந்து சிவானந்த சிவா மயம் சிவம் என்ற பையன், அவனு ஒரு 10 மார்க் வாங்கிட்டு அவனு இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நிலை இருக்கு. மேற்கொண்டு மேலே அதுக்கு மேலே எங்களுக்கு வசதி பத்தாதனாலே நாங்கள் ரொம்ப தவிக்கின்றோம். எங்கள் மக்கள்களை, எங்கள் பிள்ளைகளை என்ன ஒரு அதிக ஒரு வாய்ப்பை கொடுத்து, எங்கள் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஊக்க சாக்கத்தை கொடுத்து நீங்கள் பண்ணீங்களா, அது வந்து ரொம்ப நன்றியாக இருக்கும், நல்லதாக இருக்கும். ஐயா, உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி, உங்களுக்கு சாதி சான்றிதழ் என்ன மாதிரியான சாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. சாதி சான்றிதழ் எங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் எம்பிசியில் எங்களுக்கு வச்சுருந்தாங்க ஐயா. எம்பிசிங்கும் போது நாங்கள் நாடோடிய, எங்களுக்கு ஒரு இதுமே படிப்பறி தெரியாதுங்க. நாங்கள் அன்றாடம் ஊர் ஊர் தெரிஞ்சவங்க. எங்களுக்கு ஏன் சாமி இந்த சாதியில் வச்சுருந்தோம், நாங்களோட கேள்வி. நாங்கள் நரிக்குறவர், எங்களுக்கு இனம் நரிக்குறவர். எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு அட்டை கொடுத்துருக்காங்க. நரிக்குறவர் நல வாரியம்னு எங்களுக்கு அட்டை வணங்கியிருக்கார். ஏன்னா கலைஞர் ஐயா எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதை வச்சு நாங்கள் எங்களுக்கு வந்து எஸ்சியில் எங்களுக்கு வேணும் என்று நாங்கள் பல தடவை போராடணும். இன்றைக்கு அந்த விடுமுறை எங்களுக்கு கெடுத்து விட்டது. இதை வச்சு நாங்கள் நல்லா இருக்கின்றோம். ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு நாங்கள் நல்லா இருக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு படிப்பறிவுலையும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புலையும் எங்கள் பிள்ளைகள் படித்து வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்றோம். ஐயா, நம்ம சமுதாயத்தில் திருமணம் பற்றி, திருமணம் எப்படி நடத்துகிறீங்க, அதோட வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. திருமணம் செய்கிறத பற்றி ஐயா, எங்களில் வந்து என்னென்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளை பெண் பிள்ளை, மாப்பிள்ளை பொண்ணு, இப்படி சமுதாயத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் 10-20 பொண்ணுகையை போட்டு அண்டா குண்டா எடுத்து வண்டி பைக்கு செருப்பு சொடம் எல்லாமே எடுத்து நீங்கள் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லையா. நாங்கள் என்னென்னு கேட்டால், அந்த நிலைக்கு போனால் நான் எங்கள் பொண்ணு பரிசு பிற கெட்டு போங்கய்யா, அந்த இதுக்கு நாங்கள் சரியாக வராது. ஏன்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் எங்களால் வந்தது பர்சப்பணம். பர்சப்பணங்கிறது எங்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருந்த ஐயா, எங்கள் ஐயாவுக்கெல்லாம் எங்கள் அப்பாவெல்லாம் 101 ரூபா, 101 ரூபா, 101 ரூபா இன்றைக்கி 5000 10000 உள்ள ஒரு மதிப்பு. 101 ரூபா தான் என்ன, அக்கா மகன் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து, அவங்க வந்து பரிசப்பணம் கொடுத்தா எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணாப்பில்ல. அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணும்போது அதே மாதிரி 201 தான், நான்லாம் கல்யாணம் போது 201 தான், நானும் பரிசப்பணம் வச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு நாலு மக்களோடு நானும் இருக்கேன். இந்த மாதிரி தான் எங்கள் சமுதாயமே வந்துக்கிட்டு இருக்கு ஐயா. ஏன்னா இதுக்காண்டி அண்டா கொடு, குண்டா கொடு, 10 மணி நகையை போடு, என்ன அதை பண்ணு, இது அதுக்கு எங்கள் அந்த இது இல்லை. அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் வரல. நாங்கள் எங்களோட சமுதாயம் இதுதான். என்ன 10 மணி நகை போட்டால் தான் கட்டிக்கிருவேன், ஏன்னா 20 மணி நகை போட்டு தான் கட்டிக்கிருவேன், அண்டை வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்கிருவேன், பைக் வந்து இந்த அந்த பைக்கு இந்த பிறகு அது அப்படி பிறகு இப்படி பிறகு கார் வாங்கி தரேன்னு அது வாங்கி அந்த இதுக்கு எங்கக்கிட்ட வேலை இல்லையா. எங்களுக்குள்ள இதுதான், இதுதான் ஒண்ணுங்களுக்கு வந்து கையை காட்டணும். ஒண்ணுக்குள்ளது எங்க சமுதாயப்படி 5001 10001 5001 வருஷப்பணம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காது. 5001 வருஷப்பணம் கொடுத்துட்டு பேசிக்கிடுவோம். எங்க சமுதாயப்படி செஞ்சு நாலு பெரியவங்களா இருந்துட்டு இருந்து பேசிக்கிடுவோம். பேசிட்டு பார்க்கு மாத்துல பார்க்க மாத்திக்கிறோம், பரிசம் போட்டுக்கிறோம், பண்ணிக்கிட்டு இந்த டயத்துல கல்யாணம் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு கல்யாணம் வச்சுக்கிறோம், பண்ணுறோம், கல்யாணம் வச்சுக்கிறோம். ரெண்டு பேரும் மாப்பிள்ளை பொண்ணு சிக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் சேர்ந்து சேர்ந்தானே செய்கிறாங்க. இல்லைன்னா நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு 10-20 கிலோ கறி, என்ன ஒரு 40-30 அப்படி அரிசி போட்டு என்னதை சமைச்சு மா தாயை அப்படி அவங்க பண்ண வயதில் வச்சு என்னதை குண்டா சீட்டில் ஓட்டிட்டு பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிலையில தான் இருக்கோம் ஐயா. நாங்கள் வந்து ஒரு பொதுவாக அதுதான் வேணும் இதாங்கிற பிடிவாதத்துக்கு ஒன்று கட்டிக்கிறோம்னா இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணுங்கிறது அந்த இது இல்லை. எங்கள் அது இல்லையா. இந்த மாதிரி தான் நாங்கள் இருந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். நாங்கள் சமுதாயமும் இருந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். இது வரைக்கும் இனிமே அப்படி தான் வாழ்வோம் அப்படிங்கிறது உறுதி. கேள்விங்க, இங்கே மறுமணம் அப்படிங்கிறது அந்த உங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குங்களாங்க? இருக்குங்களா? மறுமணம், மறுமணம் அது இப்போவும் நடைமுறையில் இருக்குங்களா? இருக்குங்களா? இருக்கையா? எங்களுக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறத பத்தி கேட்டு இல்லையா, அதுக்குள்ள விளக்கத்தை சொல்றேன். இன்னைக்கு ஆண் பொண்ணு ரெண்டு பேரும் கல்யாணம் வைக்கிறோம். கல்யாணம் வச்சுட்டு அவங்க குடும்பத்துல வந்து என்ன சந்தோஷமா இருக்கா, ஒரு கசப்புங்கிற போது எதாவது பிரிச்சப்பட்டாட்டுக்குள்ள 1000 நடக்கும். அதை பத்தி நமக்கு அதுல வந்து பொறுக்காத ஒரு விஷயத்தை வந்து அவங்க பிடிக்காத ஒரு வாத்து வரும்போது கிராமத்தை தேடி வருவாங்க. நாலு பெரியவர்களை தேடி வச்சு ஐயா இந்த மாதிரி இருக்கு, என்ன எனக்கு வந்து பொண்டாட்டி வந்து அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா, எனக்கு வந்து சரியான ஒரு ஆம்பளைங்கிற ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு அளவுக்கு நடந்துக்கிற ஐயா பண்ணிக்கிறையா ஐயா, ஐயா நீங்கள் பெரியவங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை தீர்ப்பை சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளை சொல்கிறாப்புல, என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறையா ஒன்று எதாவது ஆப்பினியா பொண்ணை கேட்போம் அப்படி கேட்போம். இவர் சொன்னவன்னு நம்ம எடுத்து வச்சுக்கிறோமா,
உறங்கிட்டு ஒன்று கூப்பிடுவேன், ஏமா இங்கே வாமா, ஏமா மாப்பிள்ளை என்ன பெருசாக எப்படி சொல்கிறா அப்படின்னா, ஐயோ சாமி நான் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை, அவர் தான் வேணும்னு சொல்கிறாரு தீங்க, நான் அப்படி பண்ணலை, நான் தங்கமாக வச்சுக்கிட்டே பொண்ணை வச்சுன்னு பொண்ணு ஆயிரமே சொல்லுது. ரெண்டு இதே நாங்கள் எடுத்து பார்க்கும்போது எது நல்லது எது கெட்டது, வாங்க இங்கே வாங்க மாப்பிள்ளைக்கு பிரச்சனைக்கு பெண்டாட்டிக்கு ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையாக இருந்து வாழ்கிறது பிரியமாக இருந்தால் இருந்து வாழ்ங்க, எங்கள் கிராமத்தை பிரச்சனை நாங்கள் ஒற்றுமை கொடுக்குறோம், உங்களுக்கு அதை நன்மை செய்கிறோம், இல்லை நீ வேறு நான் வேறுங்க உங்களுக்கு பிடிவாதம்னு ஒன்று வந்தால் கரெக்டான முறையில் நீங்கள் வந்து எங்களுக்கு பதில் கொடுங்க, கிராமத்துக்காரங்க எங்களுக்கு உத்தரவு தாங்க நாங்கள் உத்தரவு தரோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஐயா. அப்போ அந்த நேரத்தில் ரெண்டு பாட்டு எதிர்பார்ட்டு மோதலாக இருந்துச்சுன்னா நான் பெருசு நீ போய்கிட்டே இரு இன்னும் போய்கிட்டு, அதுக்குள்ளே என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறவனா பிடிச்சிக்கிறவனா, உன் தாய பிள்ளை அவங்க தாய பிள்ளை அவங்க அண்ணன் தம்பி, நீங்கள் ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர தினமும் வந்துட்டு உனக்கு உண்டானது உனக்கு உனக்கு உண்டானது உனக்கு, ரெண்டு பேரும் விலைக்கு போய்கிட்டே இருங்க விலைக்கு போய்கிட்டு இருப்பா, ஐயா அதுக்கு பிறகு ஐயா அவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறது அவங்க பண்ணிக்கலாம், இவர் மறு திருமணம் பண்ணுறது இவர் பாட்டு பண்ணிட்டு போய்கிட்டான், இது நடந்துக்கிட்டு இருக்கையா, இது உள்ளதையா, இல்லைன்னா திருப்பி ரெண்டும் ஒன்றா சேர்றது இருந்தாலும் கூட சேரலாம், ஒரு ஒரு டயத்தை கொடுத்து ஒரு டயத்தை கொடுத்து இருந்துட்டு மறு திரும்பி நாங்கள் வந்து பிரித்து விட்டுறோம், பிரித்து விட்டுட்டு இருக்கிறாங்க, இருக்கும்போது மறுபடியும் கொஞ்ச நாள் விட்டு திரும்பி மறு திரும்பி அவங்க வந்து ஒன்றா வந்து சேர்றதை கூட அந்த வாழ்க்கையில கூட சேர்றது தலைவர்கள் என்ன செய்யறாங்க, இவங்க இந்த மாதிரி தான் நடக்குது இந்த மாதிரி தான் இருக்கு, அப்ப இவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுக்கும் போது கொஞ்சம் பிரிச்சு போறோம். ஆமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசட பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிறேன். ஐயா இன்னொரு கேள்வி இருக்குங்க ஐயா, நம்ம மருத்துவமனைக்கு போறாங்க இல்லைங்களா, இப்ப கர்ப்பிணிமார்கள் மருத்துவமனைக்கு போறாங்க இல்லைங்களா, நம்ம சமுதாயத்து மக்கள் வந்து ரொம்ப குறைவான மக்கள் தான் மருத்துவமனை எல்லாம் பார்க்க முடியுது, அதுக்கான காரணம் என்ன, நீங்களே அதுக்கான மருத்துவ வழிமுறைகளை என்ன பின்பற்றுறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. அது வந்து அன்னைக்கு ஐயா நூத்துக்கு நூத்து பிறகு நாங்க வந்து கிராமத்தை நாடோடியா நாங்க சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஆஸ்பத்திரிக்கு தெரியாது, நாங்க வைத்தியத்துக்கு போனது கிடையாது, எங்களை வைத்தியம் என்னன்னு கேட்டா ஐயா தேயிலைத்தூள் காபி தூள் கருப்பட்டியும் சோத்து கத்தால, ஏன்னா இந்த கருஞ்சீரகம் இப்படி இந்த நாட்டு வைத்தியங்கள் இது பிற நாட்டு வைத்தியங்கள் எங்களுக்கு கசாமாக்கி எங்களுக்கு இந்த கருப்பசி பெண்களுக்கு கொடுப்பாங்க, அந்த அந்த நெருக்கடி டயத்தில் இந்த நெருக்கடி டயத்தில் அந்த மாதிரி ஒரு கஷாயம் இப்படி கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நாங்கள் வந்து காடு மேடம் சுற்றி இப்படி தான் ஏன் குழந்தைய பத்தம் பச்சம் எதனால் பண்ணோம், அதனால் ஒன்றும் வைத்ததில்லை. ஆனால் இன்றைக்கி 100-90 மடங்கு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு எங்கள் ஜனங்க போய்கிட்டு இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஏன்னா நோட்டு போட்டு என்ன ஆஸ்பத்திரிலேருந்து வந்துடுறாங்க, 3 மாதம் ஆனோன்னு 45 ஆண்டு ஆனோன்னு வந்துடுறாங்க, நோட்டு போட்டுடுறாங்க, நோட்டு போட்டு கரெக்டான முறையில் மாத்திரை மருந்து டாணிக்கைகள் என்ன அனைத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க, மாதம் மாதம் கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க, அந்த டெலிவரி ஆகிற நேரம் பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க ஐயா, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஏன்னா அன்னைக்கு பிறந்த நேரம் என்ன நேரம் என்ன கிழமை என்ன மாதம் என்ன வருஷம்னு கூட தெரியாது ஐயா, இன்றைக்கு பூரா டிஎட்டா ஆஸ்பத்திரி மூலியமாக என்ன குழந்தை பிறக்கிறதுலேருந்து என்ன டேட்டில் பிரிஞ்சு என்ன கிழமை பிரிஞ்சு என்ன மாதத்தில் பிரிஞ்சு என்ன வருஷத்துலேருந்து எல்லாமே பிறந்த டேட் பூரா எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஐயா, இப்போ இன்னைக்கு நல்லா இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, ஏன்னா இன்றைக்கு வந்து சூழ்நிலைக்கு நம்ம வந்து ஊர் வந்து சமுதாயம் எங்கள் சமுதாயம் வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு, நல்ல நிலை வந்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா 90-90 மடங்கு வந்துருச்சு, ஏன்னா இன்னொரு 10 மடங்கு நல்லா இருக்கேன், உங்களை மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு சூழ்நிலையில உங்களை மாதிரி நாலு பிள்ளைய மாதிரி நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆசை, இந்த கிராம தலைவருக்கு எனக்கு அந்த ஆசை உண்டு, நானும் வந்து ரொம்ப பேராசைப்படுறேன் ஒரு போலீஸாவோ. சரிங்க ஐயா, இங்க கல்வி விகிதத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற்றாங்கன்னு சொன்னீங்க, கல்லூரி லெவல்ல போன பிள்ளைங்க இருக்காங்களா, இருந்துட்டு யாராவது வேலையில் இருக்கவங்க இருக்காங்களா, அது எந்த மாதிரி தொழில இருக்காங்க இல்லைங்களா, போல இன்ன வரைக்கும் போல, எல்லாரும் கல்லூரி லெவலுக்கு இருக்காங்க, மயனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். சரிங்க ஐயா, 12ஆவது படிச்சிருக்கு, அது பேர் வந்து சோமா, 12ஆவது படிச்சிருக்கு, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு என் மயனோட, இப்போ வந்துட்டு மருமகள தான் வீட்டில் தான் இருக்கு, வேற எந்த எதுக்காகவும் போகல, அதே மாதிரி படிச்ச பிள்ளைங்களும் இருக்காங்க, வேற வாய்ப்புகளுக்கு போகல. சரிங்க சரிங்க ஐயா, இப்போ நம்ம சமுதாயமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய குடும்பங்கள் ஏற்றும் பண்றாங்க ஏற்காமலும் பண்றாங்க, நிறைய பேர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயும் பண்றாங்க, நம்ம சமுதாயத்தினர் அந்த மாதிரி இருக்காங்களா, அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கான சட்ட விதிகள் உங்களுக்கான விதிகள் என்ன இருக்கு, விதிமுறைகள் என்ன பின்பற்றுறீங்க, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன், இது வரைக்கும் நம்ம சமுதாயத்துல இருந்து இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் கரெக்டா இருந்துகிட்டு இருக்கோம், ஆனா இந்த தங்கம் காசு பொருளுங்கிறது அந்த வேலை இல்லை, இன்னைக்கு வந்து ஆண் பெண்ணு இரண்டு மனசு வச்சு பிரியப்படுற போது இதுக்கு வந்து தாய் தகப்பன் தடையா இருந்தா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நாடி போறாங்க ரிஜிஸ்டரும் பண்ணிக்கிறாங்க,
அவங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஓடி போறாங்க. அவங்கள கூப்பிட்டாந்து ஏன் இப்படி போன, நீ எப்படி போன, போங்கடா இப்படி தானே போங்கடா அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. அதுல வந்து இறஞ்சில்ல நீங்க அதை ஏற்றுக்கிறீங்க. அப்படி ஒரு உங்க சமுதாயத்துல பிரிச்சு வைக்கிறது அந்த மாதிரி இல்ல, ஏத்துக்கிறீங்க. ரெண்டு பேரும் மனசு ஒத்துக்கிட்டா ஏத்துக்கிறீங்க. அந்த பாவத்துக்கு நம்ம ஆளா விடலாம். சரிங்க, அந்த இதுக்கு இது இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பழமலை நகர்ல நரிக்குறவர் சமுதாயத்தினர் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுல 800 குடும்பங்களுக்கு மேல வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கலாச்சாரங்கள், நடைமுறைகள், பழக்க வழக்கங்களை பத்தி கேட்டோம். ஐயா தலைவர் இருக்காரு, அவர் நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துட்டாரு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்கள் எல்லாருமே இதை நீங்களும் பாருங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.